வணக்கம், நான் வினோத் சாகர், கோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஜென்ரல் மேனேஜர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, ECR-ல இருக்கோங்க. ECR-ல திருவிடந்தைன்ற இடத்துல இருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் வில்லா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்லி 3BHK ரெசிடென்ஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அதோட பிளாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 33x66 2178 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அதில் வந்து ஒரு 3BHK ஒன்லி ரெசிடென்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இட்ஸ் வில்லா டைப் ரெசிடென்ஸ், அது ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ங்க. ஸோ இன்னொரு 15 டேஸில் ஆக்சுவலாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ரூம், அதாவது ஹாலு. இட்ஸ் குவைட் அ பிக் லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்டு நம்ம பேக்கேஜோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இதுக்கு ஒரு மாடல் கிச்சன் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். கம்ப்ளீட் மாடல் கிச்சன் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ கிச்சன் மேடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கிரானைட் வந்துடும். மேடைக்கு கீழே வந்து வுட் ஒர்க் வந்துடும், மேலேயும் வுட் ஒர்க் வந்துடும். வித் சிம்னி அண்ட் வாட்டர் பியூரிஃபையரோட இந்த மாடல் கிச்சன் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலி தான் பெரிய பெட்ரூம். ஆல் த 3 பெட்ரூம்ஸ் கம்ஸ் வித் அட்டாச்சு வாஷ்ரூம்ஸ். ஆக்சுவலாக ஸோ டைல்ஸ் ஒர்க் ஆக்சுவலாக ஆன்கோயிங். ஸோ வாங்கி வச்சுருக்க டைல்ஸ் தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம். ஸோ டைல்ஸ் ஒர்க் ஓரளவு பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா நீங்கள் பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஏரியா எக்ஸிட் மாதிரி. அண்ட் திஸ் இஸ் கிட்ஸ் பெட்ரூம் 1. ஸோ இந்த கிட்ஸ் பெட்ரூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வாஷ்ரூமோட வந்துடும். இது கிட்ஸ் பெட்ரூம் 2. ஸோ ஆஸ் மென்ஷன்ட் ஏர்லியர், இதுவும் வந்து வித் அட்டாச் வாஷ்ரூமோட வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 5000 லிட்டர்ஸ் செப்டிக் டேங்க்குங்க. கிளைண்ட் வந்து நம்மளோட ருபீஸ் 1800 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அந்த பேக்கேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு 5000 லிட்டர்ஸ் செப்டிக் டேங்க் ஒன்று ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த எக்ஸ்போஸ்ட் பிரிக் டைப் எலிவேஷன் ஒன்று பண்ணியிருப்போம், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஏஏசி பிளாக்ஸ்ங்க. நம்ம இந்த சைட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுக்குறோம். காம்பவுண்ட் வால் வந்து ருபீஸ் 1400 பர் ரன்னிங் ஃபீட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காம்பவுண்ட் வால் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பிளாக்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இப்போ இருக்கிறது இந்த வீட்டோட டெரஸ். இந்த டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x PVC டேங்க் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்டு நம்ம கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1st ஃப்ளோர் ஃப்யூச்சரில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான காலம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து கிராட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க 1st ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி ஈஸியான பட்ஜெட்டில் நல்லா குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணணுமா, காண்டாக்ட் பண்ணுங்கள். கோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வணக்கம்.